அடுத்ததாக பத்திரிகையாளர் லக்ஷ்மண் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். பாஜகவுடைய இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் அமித்ஷாவுடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா அடுத்த 30 ஆண்டுகளுக்கு பாஜகவுடைய ஆட்சி தான் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. தமிழகம் உட்பட தென் மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்கிறது தான் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை? வணக்கம். நான் லக்ஷ்மி சுப்பிரமணியன், லக்ஷ்மணன் இல்ல. அதாவது அமித்ஷாவினுடைய இந்த கருத்து ஒரு ஒரு விதத்தில் பாஜக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில், அதாவது 2019 தேர்தலில் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகளை ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட், அதாவது வடக்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள் அவர்களுக்கு அந்த வாக்குகளை தந்தது. இப்போது ஒருவேளை ஆன்டி இன்கம்பன்சி அங்க இருந்தது அப்படின்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சினால லாஸ் ஆகக்கூடிய ஓட்ஸ காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம். இந்த திட்டத்தை நோக்கிதான் அவர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த வேலையைதான், அது அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ சமீபத்துல அடுத்தது குஜராத் எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு அவங்களுக்கு தெலங்கானா எலெக்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து கர்நாடகா தேர்தல் இருக்கு. கர்நாடகத்துல பாஜக தான் ஆட்சியில் இருந்தாலுமே கூட, இனி குமாரசுவாமி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போது திரௌபதி முர்முவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலுமே கூட, அடுத்தது அங்க களம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறது அவங்க பெரிய சவால் தான் அவங்களுக்கு. அதை தாண்டி அதற்கு பிறகுதான் அவங்க வந்து தமிழகத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல அவங்க காலூன்றி இருக்கிறார்கள், பட் அது அது வந்து பெரிய பெரிய அளவுல வாக்குகளா இன்னும் மாறல. இன்னொரு தேர்தலுக்கு பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் எவ்வளவு எப்படி இருக்கும், அது மாறுமா, இந்த களம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்க குறிப்பிட்டதை போல குறிப்பா கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட விஷயங்களை முன் வச்சிங்க, அங்க ஏற்கனவே பாஜக வலுவா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா தமிழகத்துல தற்போது வீச்சு தொடங்கி இருக்கிறது நீங்க குறிப்பிட்ட போது காலூன்றி இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் கூட அப்படி பார்க்கும்போது தமிழகத்தினுடைய பாஜகனுடைய அவங்களுடைய கவனம் அதிகமா செலுத்துவதற்கான வாய்ப்புகள் தானே இருக்கிறது. தமிழ்நாட்டுல அவங்க அதிக கவனம் செலுத்துவாங்க. அதற்கு முன்னால வந்து அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தெலங்கானா எலெக்ஷன்ஸ், அதுக்கு பிறகு வந்து 2024 வரக்கூடிய ஆந்திரா தேர்தல், அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ்நாட்டுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு தோணுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அதிமுகவும் அதிமுகவினுடைய வாக்குகளும் அவர்களுக்கு இலக்கு. ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஏற்கனவே சாஃப்ட் ஹிந்துத்துவா தான், அப்படி இருக்கும்போது அதிமுகவினுடைய வாக்குகளை அவர்களால் எளிதாக பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கெல்லாம் ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து பிஜேபியோட கூட்டணியில இருக்காங்களோ அந்த ரீஜனல் பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலுக்கு முதல் பலியாகி இருக்கிறது. அதற்கு அதிமுகவும் விதிவிலக்காக இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். திமுக இதை எப்படி சமாளிக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக முன்னாடி இருக்கக்கூடிய சவால்களா இதை பாக்குறீங்க? டிஎம்கேக்கு வந்து கண்டிப்பா வந்து 2024 அவங்க வந்து அன்பாப்புலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்னும் அவர்கள் அதாவது அந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னவெல்லாம் கொடுத்தார்களோ அதெல்லாத்தையும் நிறைவேற்றினாலுமே கூட, அரசாங்கத்திற்கு எந்த அரசாங்கமாக இருந்தாலுமே அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது வெறும் மாநில உரிமையும் மக்களுக்கான, அதாவது இந்த வெல்ஃபேர் மட்டும், பெண்களுக்கான இலவச பஸ் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இன்னும் நிறைய வந்து திமுக களத்தில் இறங்கி பணியாற்றினால் மட்டுமே எல்லா பகுதிகள்லயுமா அவங்களோட பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏற்கனவே அவங்களுக்கு பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா மேற்கு பகுதிகளில் அவங்க வந்து பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணா மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியையும் அதனால் வரக்கூடிய சவால்களையும் அவர்களால் சமாளிக்க முடியும். நன்றி. திரு லக்ஷ்மி சுப்பிரமணியன் இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. அடுத்ததாக